வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். நான் சமீப காலமா வெறும் ஆட்டிசம் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் பர்சனலா கால் பண்ணி என்கிட்ட வந்து ஆட்டிசம் வீடியோ போதும், ஸ்டாப் பண்ணுங்க, மீதி ஹெல்த் வீடியோஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோ என்னோடது வந்துட்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் உங்க கிட்னியை சரி பண்ணிக்க, ஆரம்ப ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர்ஸ் வந்த உடனே என்ன உணவு எடுத்துக்கிட்டா கம்ப்ளீட்டா டாக்டர்கிட்டே போக வேணாம், அண்ட் கிட்னியை எப்படி வாட்டர் சர்வீஸ் பண்றது, காரை பைக்கை சர்வீஸ் பண்ற மாதிரி உறுப்புகளை எப்படி ஹெல்த்தியா இருக்கிறதுன்றது பத்தி நிச்சயமா நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்த வீடியோ அதுதான். அண்ட் அது மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும் என்கிட்ட இருந்து எல்லாருக்குமே, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை டெய்லி யூஸ் பண்ற ஒரு உணவா இருக்கும். அது அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் இன்னைக்கு நான் வீடியோ போடுற ஐடியாவே இல்லை, அதனாலதான் நான் தலைக்கு கூட குளிக்கல. நான் இன்னைக்கு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அது தட் இஸ் கால்டு தட் பியூட்டி குவீன். இந்த பக்கம் வந்து உமாஜை. உமா ஆக்சுவலி வந்துட்டு என்ன சொல்லணும்னா என்னையே மயக்கிட்டா, அண்ட் அவளும் நாங்க இன்னைக்கு வீடியோ போடுற ஐடியாவே இல்லை, அதனால அவளும் தலை குளிச்சுட்டு வரல. அடுத்து நாங்க அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்னா தலை குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி வீடியோ போடுவோம். அப்ப இவன் இன்னொன்னு கேட்டிருக்கா, நான் இவளுக்கு ஒண்ணு செஞ்சேன்னா இவ எனக்கு திருப்பி செய்வாளா, ஏன்னா இவ எனக்காண்டி இன்னைக்கு பாட போறா, அடுத்து நான் இவளுக்காண்டி வந்து இவ கூட சேர்ந்து ஏதோ டான்ஸ் பண்ணணுமா சொல்லியிருக்கா. ஆனா அதை விட பெருசா நான் அவளுக்கு ஒண்ணு பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால அவ என்னன்னா ஆக்சுவலி நாங்க வந்து குழந்தைய எந்த குழந்தையுமே நாங்க காமிக்க மாட்டோம், குழந்தைங்களை பத்தி எந்த விஷயமும் சொல்ல மாட்டோம். இங்க வந்து ஒரு மதர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு என் குழந்தைக்கு தலை நின்றா போதும், என் குழந்தைக்கு வந்து நடந்தா போதும், என் குழந்தைக்கு கால் நின்றா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே என்கிட்ட வந்தாங்க. அப்ப வந்து அவங்க கிட்ட நான் சொன்னேன், கண்டிப்பா உங்க குழந்தைக்கு தலை நின்றும், உங்க குழந்தை நடந்துரும், உங்க குழந்தை சூப்பர் ஆயிரும்னு சொல்லிட்டு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு அந்த பையனுக்கு தலை நின்றுக்கு, இன்னைக்கு அவன் நடந்து என் கிளினிக் வந்திருக்கான். நிறைய ஆட்டிசம் மதர்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே லைஃபே தொலைச்சிட்டு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை, அப்படியே ஒரு அழுக்கு இதோட கொண்ட தலையோட கண்ணீரோட அப்படியே லைஃபே தொலைச்சிருக்காங்களா. அப்ப நான் வந்து அதை பத்தி இவகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இவ என்ன சொன்னானா, நான் வந்துட்டு ஒரு இப்படிதான் மேம், இவ வந்து ஆக்சுவலி ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸா இருந்தா, தலை தோனியோட எல்லாம் போட்டோ எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப எப்பயுமே ரொம்ப ஸ்வீட் லவ்விங் அன்பு அள்ளி அள்ளி கொடுப்பா. இவங்க ஃபேமிலி அப்படிதான், இதை விட இவங்க அம்மா அந்த பொம்மை போயிருச்சா, வெளியதான் இருக்கலாம், வெளியே அவள் வந்தா நான் காமிக்கிறேன். அவ பெரிய ஆட்டி, 1.5 வயசு தான், ஆனா ஓவரா ஸ்டைல் பண்ணுவா. ஆனா இவ வந்து அப்ப வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே லைஃப் போயிட வேணாம், அவங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப் இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த இன்பார்ன் டேலண்ட் எல்லாம் உள்ள வச்சு புதைச்சிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாம இப்படி இருக்க வேண்டாம், நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளோட டேலண்ட்ஸ் வெளிக்கொண்டு வரணுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனா உலகம் முழுக்க உள்ள ஆட்டிசம் கிட்ஸ்க்கு டெடிகேட் பண்ணி இவன் எனக்கு ஒரு வேலை பார்த்து தரேன்னு சொல்லியிருக்கா. அது என்னன்னா இவன் வந்து இப்ப பாட போறா, நானே மயங்கிட்டேன் உள்ள, கண்டிப்பா நீங்களாமும் மயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாடு. ஸ்டார்ட். அந்த ஓல்ட் சாங் பாடு, அந்த ஒரு ஒரு ஓல்ட் சாங் அம்மாக்கு பாடுவேன்னு சொல்லல.
இல்ல அவளுக்கு பாடுவல பாப்பாக்கு பழைய சாங் பரந்தன் சமதா பல மதர்ஸ்க்கு நீ இன்ஸ்பிரேஷனா இருக்க போற அண்ட் உன்னோட பாசிட்டிவிட்டி அதோட லைஃப் முடிஞ்சுன்னு இருக்க கூடாதுல்ல இவ அப்படியே ஒரு கொண்டையோட தான் வருவா அப்படியே அழுக்கா சொல்லு நீ எப்படி இருக்க அவளோட பழைய போட்டோஸ் எல்லாம் நீ தானே இது நீ ஏன் அப்படி ஆயிட்ட ஏன் இப்படி ஆயிட்ட நீங்க என் பிள்ளைய மட்டும் சரி பண்ணி கொடுங்க எனக்கு ஒண்ணுமே வேணாம் எனக்கு வாழ்க்கையே வேணாம் அப்படி இருந்துட கூடாது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணும் நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் இப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் வரும்போது இன்னைக்கு சந்தோஷமா தானே வந்த இன்னைக்கு அவ்வளவு பாசிட்டிவா சொன்ன அப்புறம் இன்னைக்கே அழுகுற அது அம்மாவா இருக்கும்போது வந்துருது அந்த சாங் மட்டும் பாடிடு எல்லாருக்கும் அதை டெடிகேட் பண்ணிடுவோம் கண்டிப்பா லாலி 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 வரம் தந்த சாமிக்கு வகையான லாலி ராஜாதி ராஜனுக்கு இனமான லாலி வரம் தந்த சாமிக்கு வகையான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி குருமான கண்ணனுக்கு குருமான கண்ணனுக்கு இதமான லாலி ஜகம் போற்றும் தேவனுக்கு வரம் தந்த சாமிக்கு பரமான லாலி ராஜாதி ராஜனுக்கு இதமான லாலி ஆரீரோ 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 தேங்க்ஸ் பண்ணிக்கோ நடப்பாங்களா இவங்க இப்படி சரியாயிருவாங்களா அப்படிலாம் கேட்கிற ஒரு இதுல நீ அழுகாம ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்னைக்கு நின்றுக்கு நீங்க இப்ப பாக்குறீங்க எல்லாரும் இப்ப பாக்க போறீங்க நெக்ஸ்ட் அவன் நின்னு தலை நடந்து 4.5 வயசுல தலை நின்று நடந்து நார்மலா எச்சிலா ஊத்திட்டு இருந்ததெல்லாம் போயி இந்த ஜஸ்ட் இந்த மசாஜும் மெடிசன்ஸ் தான் இன்னைக்கு நார்மலா இருக்கும் போது ஒரு நம்பிக்கை வருதுல அந்த நம்பிக்கை 1000 மதர்ஸ்க்கு இன்னைக்கு உமா நிஜமா சரித்திரத்துல இடம் பிடிப்பா ஒரு நாள் அது வந்து எத்தனையோ மதர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நீ நிறைய ஸ்டோரிஸ் சொல்வல இத பத்தி நிறைய பேருக்கு சொல்றேன் எல்லா குழந்தைங்களுக்கும் இது நிச்சயமா நடக்கும் அண்ட் நீங்க நாங்க வந்து அழுக்கா இருக்கும் இன்னைக்கு தலைக்கு குளிக்காம பாண்டியா நாங்க ரெண்டு பேரும் அழகா தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு நெக்ஸ்ட் டைம் நாங்க மேக்கப் பண்ணி வீடியோ போடுவோம் அதை நாங்க டெடிகேட் பண்ணுவோம் லவ் யூ ஆல் சொல்லிடுவோம் சேர்ந்து